வணக்கம். அலமாதி செங்காலம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு பாலாலயம் என்றும் நிகழ்ச்சி 3 தேதி தொடங்கப்பட உள்ளது. பாலாலயம் என்றால் என்னன்னா, 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெறணும். அதுதான் இயற்கையின் நீதி. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தின் பொருள், ஒரு ஆலயம் புதுப்பிக்கணும்னா 12 பூர்த்தி அடையணும். அதுதான் நம்ம செய்கிறோம். 12 பூர்த்தி அடைந்து 13 துவக்கத்தில் பண்ணணும். அதை வருகின்ற 12/2/2004 அன்று கும்பாபிஷேக தேதி குறிப்பிட்டிருக்கோம். அது முன்னிட்டு பாலாலயம் அத்தி மரத்தில் அம்மனை அப்படியே உருவம் எடுக்கணும். அம்பாள் கருவறையில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி உருவம் எடுத்து அதுக்குண்டான பூஜைகள் பண்ணி தனியாக அதை ஒரு இடத்துல வச்சு அந்த அம்பாள் கருவறையில் இருக்கிற அம்மனுக்கு அந்த அம்மனை அப்படியே நம்ம வந்து அத்தி மரத்தில் இருக்கிற அம்மனுக்கு பூஜை பண்ணணும். அன்றையிலிருந்து பூஜை முடிந்த பிறகு கருவறை தரிசனம் இல்லை, மூலவர் தரிசனம் இல்லை. ஆகையால் எங்கெங்கே இருந்தோ வராங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவர் மதுரையிலேருந்து ஒருத்தர் வராங்க, வேலூர்லேருந்து 4 வராங்க, நகிரி நாகலாபுரம் நகிரிலேருந்து 4 வராங்க. அவங்கெல்லாம் வந்து ஏமாந்துட்டு போகக்கூடாது. 2 வரைக்கும் நம்ம 3 வரைக்கும் கூட இருக்கும். 3 காலை 9 வரைக்கும் கூட அம்மன் வந்து அந்த பூஜை முடிகிற வரைக்கும் திறந்திருக்கும், திருமேனி காணலாம். ஆகையால் அனைவரும் 3 அம்மனை தரிசிக்க வேண்டுமென ஆலய அறக்கட்டளையின் சார்பாகவும், ஆலய தொண்டப்பணி குழுவின் சார்பாகவும், ஆலய மகளிர் குழுவின் சார்பாகவும், கிராம பெரியவர்கள் சார்பாகவும், இளைஞர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வேன். என்னவென்றால், முக்கியமான நிகழ்ச்சி, அதுக்கு முன்னால் ஜனவரி 1 ஆண்டுதோறும் நம்ம சிறப்பாக பூஜை பண்ணிட்டுருக்கோம். அம்மனுக்கு சந்தன காப்பு, மகா அபிஷேகம் 8 தொடங்கி 12 அளவிலே மகா தீபாரதனை நடைபெறும். தீபாரதனை நடைபெற்றவர்கள் தொடர்ச்சியாகவே அன்றைய தினம் ஃபுல்லாகவே பிரசாதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தினமாக 3 காலை மாலை இரவு என்ற 3 பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அனைவரும் அம்மனை தரிசித்துக் கொண்டு பிரசாதத்தை அறிந்து செல்லுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்கொடை அளிக்கின்ற கருணை உள்ள அடியார்கள் அந்த யூடியூப்ல அறக்கட்டளையின் அக்கௌண்ட் வைப்பு நிதி கணக்கு அக்கௌண்ட் புக்கு கொடுத்துருப்போம். அந்த அதில் கூட கொடுக்கலாம், இல்லைனா நேராக வந்து கூட கொடுக்கலாம். என்ன கூடிய வந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து தேர் ஒருத்தர் இழுக்க முடியாது. ஒரு கொடை வள்ளல் செய்திடலாம், அது 10 தான் 20 தான் சொல்லி அந்த தேரை வந்து செய்திடலாம். ஆனால் ஒருத்தரால் இழுக்க முடியாது. அந்த மாதிரி ஊர் கூடி தேர் எடுத்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர் கூடி பலதரப்பட்ட மக்கள், பல ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த விழாவின் கும்பாபிஷேகம் செய்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். இதுக்கு வந்து அனைவரும் ஒத்துழைச்சு நிதி வழங்குமாறு உங்கள் அனைவரும் அன்போடு கேட்டுக்கிறேன்.